Press the bell icon on YouTube and don't miss another update. 6 வருஷத்துல இந்தியா சீனாவை எதிர்க்கக்கூடிய ஒரு ராணுவ கட்டமைப்பை கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிறத சீனா சற்றும் எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுக்கு காரணம், சீனா ஸ்மெல் பண்ண வரையுமே இந்தியா தன்னோட ரஃபேல் விமானங்களை வாங்கவே மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகுது. அங்கே உள்ள எதிர்க்கட்சிகளும் நம்ம தோழமை கம்யூனிஸ்ட்டுகளும் இருக்கிற வரையுமே இந்தியா பெரிய அளவில் இராணுவ கட்டமைப்பை உருவாக்க முடியாது அப்படிங்கிறதான் சீனாவோட நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தவிடுபொடி ஆக்குச்சு இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது இப்போ சீனர்கள் நன்றாகவே உணர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறதான். தொடர்ந்து இராணுவ கட்டமைப்பு ஜாஸ்தி ஆகிருச்சு அப்படிங்கிறத இப்போ தான் அவங்களால உணர முடியுது. அவங்க எவ்வளவு வேகத்தில் படைகளை குமிச்சாலும் சற்றும் சளைக்காமல் அதே வேகத்தில் இந்தியாவும் படைகளை குமிக்குது அப்படிங்கிறதான். அதே போல் அதிரடியாக சில ரன்வேயை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டினாலுமே ஹைவேஸையே ரன்வேயாக மாத்திர ப்ராஜெக்டை 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா கையில் எடுத்துச்சு. அதற்கான அப்ரூவலும் வாங்கிச்சு, பல நிதிகளும் ஒதுக்கீடு பண்ணுச்சு. அதை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஏற்கனவே 2 ஹைவேவே ரன்வே ஆக்கினுச்சு இந்திய இராணுவம். இப்போ மூன்றாவது ரன்வேயும் அங்கே மிக வேகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான். இதெல்லாம் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறதான். அச்சுறுத்தலையும் தாண்டி இந்தியா இந்த விஷயத்தை எதுக்கெல்லாம் சாதகமாக யூஸ் பண்ணக்க போகுது அப்படிங்கிறதான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. காரணம், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு இந்தியா தன்னைத்தானே தயார் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறதான். இவ்வளவு தூரம் தயார் பண்ண இந்தியா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி, நம்மளோட ஆபத்தான காலங்களையும் சாதகமாக பயன்படுத்தி நம்ம வளர்ச்சியை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதான். அதுக்கு இப்போ இந்தியா சீனா பிரச்சனையில் வர்த்தக ரீதியாக இந்தியா எப்படிலாம் கையாளும் அப்படிங்கிறதான். சைனீஸ் வெறுப்பு தான் அதை எப்படி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ சைனா ஆப்புகளெல்லாம் பெருமளவில் அன்இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். இது கை கொடுக்குதா கை கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால், எதிர்த்தரப்புலேருந்து வரக்கூடிய எதிர் அறிக்கைகள் மூலியமாகவே நம்மளால் கணிக்க முடியும் இது கை கொடுக்குது அப்படின்னு. உதாரணமாக ரிமூவ் சைனீஸ் ஆப் அப்படிங்கிற ஆப்பையே ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்குற அளவுக்கு அவங்க ஒரு கட்டமான நடவடிக்கைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதா. அதே போல் இப்போ சில இன்டர்நேஷ்னல் மீடியா இந்தியர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற வேலையில் இறங்கியிருக்கு அப்படிங்கிறதா. உதாரணமாக இவ்வளவு நாள் அதே மீடியாக்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு டிக்டாக் போன்ற ஆப்புகள் 100 கோடிகள் இந்தியாவில் சம்பாதிக்குது ஒவ்வொரு நாளைக்கும் அப்படின்னு சொன்ன அதே நபர்கள் இன்றைக்கி டிக்டாக் அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா சீனாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சைனா கம்பெனிகளுக்கு சைனா ஆப் கம்பெனிகளுக்கு எந்த ஒரு வருமான இழப்பும் ஏற்படாது, மாறா இது இந்தியாவுக்கு வேறு விதமான அச்சுறுத்தலை உருவாக்கும் அப்படிங்கிற ரீதியில் இந்தியர்களுக்கே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான். 10 நாளைக்கு முன்னாடி இதே வாயிகை தான் 100 கோடிகள் ஒரே நாளில் சம்பாதிக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னது, இன்றைக்கி 100 பேர் அன்இன்ஸ்டால் பண்ணுறனால பாதிப்பு கிடையாது, மொத்தமாக 0 கொண்டு வந்தாலுமே பாதிப்பு கிடையாதுன்னு இந்தியர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை சைடில் ரொம்ப நாள் சைனாவை நோக்கி கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏற்றுமதி இறக்குமதியில் பெரிய அளவில் கேப் இருக்குது அப்படிங்கிறது. அது உலகளாவிய பிரச்சனை தான். அந்த கேப்புகளையும் தாண்டி சில முக்கியமான பொருட்களை அதிகபட்சமாக இறக்குமதி வேணும்னே அரசாங்கங்கள் செய்கிறது. சீன அரசாங்கம் வேணும்னே ஒவ்வொரு நாட்டிலையும் இறக்கி விடுறனால உள்நாட்டு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படுது, உள்நாட்டு வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதா. ஆனால் வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கோள் காட்டி அதுலேருந்து நழுவி போயிடுவாங்க. ஆனால் இனிமேல் சைனாவில் இந்தியாவுக்கு அளவுக்கு அதிகமாக இறக்குமதி ஆகி அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பொருள்களுக்கு பூரா கடிவாளம் போடக்கூடிய எல்லா வேலையும் மத்திய அரசு இறங்கிருச்சு அப்படின் தான் டெல்லி வட்டாரத்தில் பேசப்படுது. அதை தொடர்ந்து சீனா ஏற்கனவே சில வர்த்தக ரீதியான உணவுப் பொருட்களுக்கு தடை விதிச்சிச்சு. அதே போல் சில தேவையில்லாத பொருட்களுக்கு தடை விதிக்கக்கூடும். அப்படி இல்லாட்டி பழைய அமெரிக்கன் ஸ்டைலில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்தியா சீனாவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை அப்படின்னா, சீன பொம்மைகளுக்கு அதிக அளவில்
வரியை கூட்டினதா அந்த மாதிரி நடவடிக்கைகள் இனி பல ப்ராடக்ட்லையும் வரக்கூடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதை பயன்படுத்திய சீனாவோட நடமாட்டத்தை இந்தியாவுக்குள்ளே பெருமளவு குறைக்கலாம். அதே போல் இந்தியர்கள் தாங்களாக சுயமாக வந்து செய்யக்கூடிய சில வேலைகள் சீனாவில் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான். அதே போல் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை ஒரே நைட்டில் சால்வ் ஆகாது, அதே சமயம் பல நைட்டுகள் ஆகும், ஆனால் இந்தியாவுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது இப்போ இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் நமக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறது மூலியமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது தான். எல்லையை பொறுத்தவரை இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு டெல்லி வட்டாரத்தில் பேசப்படுறது, இந்தியா தன்னோட இராணுவ நகர்வுகளோ இல்லை சைனா எல்லையில் செய்கிற அத்துமீறல்களையோ அஃபீஷியலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இவ்வளவு நாட்களாக விடலை அப்படிங்கிறது தான். ஆனால் நாளைக்கு பேச்சுவார்த்தை இருக்கும்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கொடுக்குறாரு. அதாவது சீனா ரொம்ப முன்னேறி வந்து தான் இந்திய எல்லைக்குள் நிற்கிது அப்படிங்கிறது, இந்தியாவோட எல்ஏசிக்குள்ளே நிற்கிது அப்படிங்கிற வகையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. அதே போல் நாம் மண்டியிட்டு எதையும் சாதிக்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. இது எதை காட்டுது அப்படின்னா, ஏற்கனவே டெல்லி வட்டாரத்தில் சொல்லக்கூடியது சீனர்கள் ஒரு அடி இந்திய எல்லைக்குள் வைக்கலை, அதை காப்பாற்றி நம்ம இராணுவம் நிற்கிது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எதை நோக்கி காட்டுதுன்னா, எல்லையோரத்தில் அதிக நடமாட்டம் சீனர்கள் நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான், இந்தியா ஸ்ட்ராங்காக வலியுறுத்தப்படும் அப்படின் தான். ஆனால் அதை சீனர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால், ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி 50-50 சான்ஸ் தான். அதுக்கான உஷார் நிலையில் தான் ஒரு வாரம் முன்னாடி கடற்படை அங்கே போய் விசிட் அடிச்சுட்டு வந்துச்சு, அங்கே நிலைமையை ஆராய்ச்சி பண்ணுச்சு. ஒருவேளை ஒரு சிறிய அளவு போர் வெடித்தால் கடற்படை எந்த அளவுக்கு அங்கே செயல்பட வேணும் அப்படிங்கிறது தான். அதே போல தான் இப்போ ஸ்பெஷலாக பல டிவிஷன்களும் அங்கே இறக்கி விடப்பட்டிருக்கு, ஏர்ஃபோர்ஸ் அங்கே முழு அளவில் இறக்கி விடப்பட்டிருக்கு. பெரும்பாலான ஹைவேக்கள் ஏற்கனவே ரன்வேயாக மாற்றக்கூடிய பணிகளில் இருக்குது, சில இது முடிஞ்சிருக்கு, அதெல்லாம் இன்னுமே விரிவுபடுத்துகிறாங்க. ஏர்ஃபோர்ஸ் முழு அளவில் அங்கே இறக்கி விடப்பட்டிருக்கு. இப்படிங்கிற விஷயத்துலேருந்தே டெல்லி வட்டாரத்தில் மேற்கோள் காட்டப்படுறது, சீனா எல்லையில் தவறான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கு, ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்தி இனிமேல் நிரந்தரமாக இந்த எல்லையில் ஒரு தீர்வை இந்தியா கொண்டு வரணும் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்திய அரசாங்கம் நகரணும் நினைக்குது அப்படிங்கிறதான். உதாரணமாக இந்த பிரச்சனை இதோட முடிச்சுட்டு திருப்பி 10 நாள் கழித்து 5 வருஷம் கழித்து ஒரு பிரச்சனையை இந்தியா சந்திக்க விரும்பலை. இப்போது உள்ள மத்திய அரசு நிரந்தர தீர்வு அந்த பார்டர் ஏரியாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் ரொம்ப ஆழமான பார்வையாக இருக்குது. அதனால் அதை நோக்கியே தான் மத்திய அரசோட பேச்சுவார்த்தை நகரும். ஓரிரு நாட்களில் முடிகிற விஷயம் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில வாரங்களோ ஒரு சில மாதங்களோ கழித்து முடிஞ்சாலுமே இந்தியாவுக்கு பெரும் தலைவலி தீர்ந்துச்சு அப்படிங்கிற பேர் தான் இந்த மத்திய அரசு உருவாக்க பார்க்குது அப்படிங்கிற ரீதியில் தான் அடுத்த கட்ட பார்டர் நகர்வுகள் பூரா இருக்கும். அதே சமயம் வர்த்தகத்தில் மிகப்பெரிய அளவில் கேப் இருந்ததெல்லாம் ஃபில் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ டெல்லி வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுற விஷயமா இருக்குது.